சொந்த நிலத்தை இழந்து தவிக்கும் தமிழர்களின் அவல நிலை குறித்த பழமொழி கதை மூலமாக விளக்க வருகிறார் தமிழ் வழி கல்விச் சுடர் பொற்கொடி அம்மாள். சத்தியம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என் வணக்கம். இப்பொழுதெல்லாம் நிலம் வந்து நிலம்தான் பெரிய சொத்துங்க. ஆனால் அந்த நிலத்தை வந்து எல்லோரும் பிற நாட்டவர்கள் வந்து நம் நிலத்தை வாங்கிக்கிறாங்க. நிறைய இடத்துல நிறைய வடநாட்டவர்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க, மலையாளி வாங்கிக்கிறாங்க, தெலுங்கர்கள் வாங்கிக்கிறாங்க. இப்படி இப்போ மற்ற இனத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்களை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிலம்தான் நமக்கு வந்து உரிமையானது. அது அந்த நிலத்தின் வழியாக தான் ஒரு இனம் வாழ்கிறது. அந்த இனமும் மொழி வாயிலாக தான் அடையாளமாக காட்டப்படுகிறது. தமிழ் மொழி அதன் பேசுகிறவர்கள் தமிழ் இனம். அந்த தமிழ் இனம் வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு என்று நாம் பொருள் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட நிலம் மற்ற இனத்தவர்களால் கைப்பற்றும் பொழுது நாம் அதை விடாமல் நம் நிலத்தை நாம் நமது உரிமையாக கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தர் வந்து மிகுந்த ஆசையோடு இறைவன்கிட்ட கேட்குறார். ஒருத்தர்கிட்ட கேட்குறார், ஒரு பெரிய முதலாளிகிட்ட கேட்குறார், ஐயா எனக்கு நிறைய நிலம் வேணும், நான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சரி இன்றைக்கு காலையில் கதிரவன் தோன்றுகின்ற நேரத்திலிருந்து நீ என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இரு. நீ எவ்வளோ தொலைவு ஓடுறியோ அந்த எவ்வளோ தொலைவு ஓடி அந்த நிலத்தை நீ ஓடிக்கொண்டிருக்கிற இடத்தை கைப்பற்றியோ அந்த இடமெல்லாம் உனக்கு தான் உரிமை என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த அவரும் ரொம்ப ஆசையில் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிறார். கதிரவன் தோன்றுனதுலேருந்து மறையும் வரை அவர் ஓடணும். அவர் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறாரு, ஆனால் ஓடிட்டு திரும்ப தொடங்கின இடத்துக்கே வந்துடணும் கதிரவன் மறையிறதுக்குள்ள. அந்த நிலமெல்லாம் அவருக்கு உரிமையானதாக ஆகிவிடும் என்று அவர் சொல்கிறார். உடனே இவரும் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஓட ஓட அவருக்கு இன்னும் ஆவல் வருது. இன்னும் நம்ம ஓடுனா நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு நிறைய இருக்குமே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது திரும்ப அவர் திரும்பணும் இல்லையா, அதனால் திரும்பி வரார். திரும்பி வரும்பொழுது கதிரவன் மறைஞ்சிருது, உரிய இடத்துக்கு அவர் வந்து சேரவில்லை. ஆனால் சேர்ற நேரத்தில் அவர் அப்படியே ரத்தம் கக்கி குருதி வாயின் வழியாக வெளியே வந்து அவர் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். இறந்த அவர் வந்து